அதிரை காதிர் முகைதீன் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஷம்சுல் இஸ்லாம் சங்கம் இளைஞர் அமைப்பு சிஸ்யா சார்பில் வருவாய்த்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான பேரிடர் கால பயிற்சி முகாமுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் வருவாய் ஆய்வாளர் ஜெகதீசன், ஷம்சுல் இஸ்லாம் சங்க துணைத் தலைவர் சர்புதீன், செயலாளர் அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் ஆசிரியர் உமர் பாரூக் வரவேற்புரையாற்றினார். மேலும் சிஸ்யா இளைஞர் அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் முகம்மது தம்பி பேரிடர் குறித்து பேசினார். இதனையடுத்து பட்டுக்கோட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் செல்வம் தலைமையிலான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் வீரர்கள் மாணவர்கள் மத்தியில் பேரிடர் கால பயிற்சி குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். அப்போது மழை வெள்ளம் போன்ற சமயத்தில் வீட்டில் இருக்கும் வாட்டர் கேன், தண்ணீர் பாட்டில், காய்ந்த தேங்காய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி எவ்வாறு நீந்தி கரை சேர்வது என்பது தொடர்பாகவும் விளக்கி கூறினர். மேலும் தீபாவளி பண்டிகையின் போது எவ்வாறு பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது குறித்தும் பேசினர். இறுதியாக சமூக ஆர்வலர் முகம்மது சாலிஹ் நன்றி கூறினார். நீங்க எல்லாம் படிக்கிற காலத்துல கனவோட நிறைய இடத்துல டூர் போறீங்க. போன வாரம் கோவாவில் நடந்த அப்பா அம்மாவுக்கு அட்டாக் வந்துருச்சு. நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு சொன்னா கேளு, ஒண்ணு இல்ல பக்கத்துல காலை வாங்க போல முக்கியமான விஷயம். இவருக்கு வந்து அட்டாக் வந்துருச்சு, இல்ல தண்ணி உள்ள விழுந்துட்டாரு. அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நீங்க பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அப்ப அவர் அட்டாக்குங்கிறது சுருங்கிய இதயத்தை அல்லது மயங்கி நிறைந்த இருந்தவரை அவர் மீண்டும் உயிர் கொடுப்பதுதான், அதான் அவருடைய நோக்கம். அப்ப சுருங்கிய இதயத்தை விரிவடைய செய்வது அல்லது மயங்கிய நிலையில் இருப்பவரை விழிக்க செய்வது இதுதான். இந்த ரெண்டுக்கும் டிபிஆர்ங்கிறது கார்டியானோ பேரு. அதுல டிபிஆர் வந்து என்னன்னா மவுத்துக்கும் மவுத்து மவுத்து